ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகியம்மன் வழிபாடு. குங்குமம் மஞ்சள் ஒரு தட்டில் பரப்பி அதில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க வாராகியம்மனுக்கு. ஓம் வாராகி தேவி அன்னையே போற்றி, ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி, ஓம் சப்த கன்னிகள் வழிபாடும் நாயகியே போற்றி அப்படின்னு சொல்லுங்க. வாராகியம்மனுக்கு மனமகிழ்ந்து செவ்வரளி மாலை, செம்பருத்தி பூ மாலை, மனம் அதிகமாக இருக்க மல்லிகைப்பூ மாலை போட்டு வாராகியம்மனை புகழ்வது பாராட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. தீபங்கள் ஏற்றி வாராகியம்மனை மனம் குளிர வைக்கும் பொழுது உங்களும் உங்கள் குடும்பத்தையும் குளிர வைப்பாள், உங்களுக்கு வாரி வாரி வழங்குவாள். நல்ல தெய்வம் அவள், உங்கள் கஷ்டத்தை எல்லாம் தீப்பாள், உங்களுக்கு வாரி அலங்கக்கூடிய தெய்வம் அவள் வாராகியம்மன். நீங்கள் மனங்கொழுந்து பண்ணும் பொழுது அவள் உங்களுக்கு வீட்டிலேயே அமர்ந்து உங்களுக்கு எல்லா வரங்களையும் அளிப்பாள். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் மார்கழி மாத வழிபாடு. வார்கழி மாதத்துக்கு வாராகியம்மனுக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்து அபிஷேகங்கள் நிறைய செய்யுங்க. மார்கழி மாதம் அம்மாவை குளிர வைங்க. மஞ்சள், விபூதி, குங்குமத்தால் அப்படியே தண்ணி ஊற்றி, இளநீர் இருந்ததுன்னா அதுவும் ஊற்றி, பன்னீர் ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. அம்மனுக்கு வேப்பிலை தீபம் போடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. கலசம் வைத்து, தீர்த்த கலசம் வந்து வேப்பிலை மிதக்க விட்டு மஞ்சள் குங்குமத்தை கொட்டி நீங்கள் வந்து வச்சுருங்க, பக்கத்தில் வச்சுருங்க. நிலைவாசல்லையும் நீங்கள் வந்து ஒரு சொம்பு தீர்த்தம் வைக்கிறது, தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. வீடு முழுவதும் தூபம் போடுங்க. எலுமிச்சை சாறு கலந்து அதில் தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இது மாதிரி பண்ணுவது அம்மன் வந்து குளிர்ந்து உங்கள் வீட்டிலேயே தங்கி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாரி வாரி வழங்கி நல்லதே நடப்பால். உங்களுக்கு தீராத நோய்களை தீர்த்து வைத்து வரமளிப்பவள் அவள், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயம் காப்பாற்றுவாள். வாராகியம்மன் துணை என்றென்றும் உங்களுக்கு இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயர் ஹனுமன் ஜெயந்தி, சுந்தரகாண்டம் படித்த பலன் கொடுக்கக்கூடிய மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் நீங்கள் சனிக்கிழமை என்று, மார்கழி சனிக்கிழமை என்று சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சொல்லி பாருங்கள், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலை அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீராத நோய்கள் கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய ஏழு சிரஞ்சீவிகளோட திருநாமங்கள். ஏழு சிரஞ்சீவிகளோட திருநாமங்கள் சொல்லும் பொழுது வாழ்க்கையில் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும், பிணிகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய ஸ்ரீராம தூதம் அந்த மாதிரி சொல்லும் பொழுது, சுந்தரகாண்டம் பாராயணம் பாடும் பொழுது, மாலா மந்திரம் ஹனுமன் ஜெயந்தி மாலா மந்திரம் பாடும் பொழுது நம்மளுக்கு சனிக்கிழமை மார்கழி சனிக்கிழமை உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தீர்க்கவல்ல அந்த ஹனுமன் பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லதே நடப்பார், நல்லதே கொடுப்பார், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனுக்கு வேப்பிலை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வேப்பங்குச்சி, எருக்கங்குச்சி கிடைச்சிச்சுன்னா அதை வைத்து, மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து வைத்து வழிபடும் பொழுது உங்கள் சகல விதமான தோஷங்கள் தீய சக்திகள் ஒளிந்து போகும்னு சொல்லுவாங்க. சகல விதமான தோஷங்கள் நீங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுபிச்சம் வீட்டில் உண்டாகும். தூபம் போட்டுக்கிட்டே இருங்க. தூபம் எப்பயுமே வந்து நல்ல ஒரு தூப வாசனை தீபம் போடும் பொழுது வாராகியம்மன் மனமகிழ்ந்து போவாங்க. தூபத்து அவளுக்கு ரொம்ப பிடித்தமான தூபம் போடுது. கலசம், தீர்த்த கலசம் வைப்பது, பானகம் வைப்பது, தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி பண்ணி அருள் இது பண்ணுங்க. வாராகி தீபன் அம்மன் வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாரி வாரி வழங்குவாள். நல்ல வெற்றி நாயகி அவள், வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் நாயகி அவள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகி அம்மன் வழிபாடு. சனிக்கிழமை வாராகி அம்மனுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாஸ்தி, கருப்பு நிற திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாத சங்குப்பூ கிடைச்சிச்சுன்னா சங்குப்பூ வைத்து தீபம் ஏற்றுங்க. கலசம் வைங்க, வேப்பிலை கலசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வாராகியம்மனை தினந்தோறும் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி, கஷ்டங்களை சொல்லி வேண்டுங்க. வாராகியம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நினைப்பாள், நல்லதே கொடுப்பாள், நிச்சயம் துணை இருப்பாள். வாராகி அம்மனை தினந்தோறும் வழிபடுங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பெண் குழந்தைகள் தீபம் ஏற்றுவது, சொல்லிக் கொடுப்பது, துதிகள் சொல்வது, நம்ம கொடுத்துருக்கோம் 11 துதிகள் சொல்லியிருக்கோம், அதை சொல்லி அர்ச்சனை பண்ணி வேண்டுவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்கும். வாராகி அம்மனை தினந்தோறும் நீங்கள் மனதார நினைச்சு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்கள் இல்லத்திலேயே அவள் உட்கார்ந்திருப்பாள், உங்கள் இல்லத்திலே அமர்ந்திருப்பாள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நினைப்பாள், நல்லதே கொடுப்பாள், நல்லதே நடக்கும்.
ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்புகடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வராகி அம்மன் வழிபாடு. பஞ்சமி அன்றைக்கு நீங்கள் வந்து போட வேண்டிய கோலம் செவ்வாய்க்கிழமை ஆதலால் ஹரீம் அப்படிங்கிற வந்து ஒரு நவகிரக கோலங்கள். நவகிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே கோலங்கள் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை வர்றதுனால செவ்வாய் பகவானுக்குரிய கோலம் போட்டு அது மேலே நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து நிறைசொம்பு தண்ணி வைத்து அதில் மஞ்சத்தூள் வேப்ப இலை போட்டு நீங்கள் வந்து வராகி அம்மன் முன்னாடி வச்சுருங்க. வச்சு நீங்கள் உங்களுடைய வழிபாடு தீபங்கள் ஏற்றி பஞ்ச தீபங்கள் அஞ்சு தீபங்கள் நெய் விளக்கு ஊற்றி இழுப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்றும் பொழுது ரொம்ப ரொம்ப மகாசக்தி வாய்ந்த அற்புதமான பரிகாரமாக இருக்கும். நெய்வேதியமாக கிழங்குகள் வைத்து படைங்க. சக்கரவள்ளி கிழங்கு, பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி வைத்து படைங்க. கிழங்குகள் பூமிக்கடியில் இருக்கிற எல்லா கிழங்குகளும் வைத்து படைக்கலாம். படித்து உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். வராகியம்மன் நல்ல நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் துணை இருப்பால் நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வளர்பிறை பஞ்சமி என்று செய்ய வேண்டியது. வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வேப்ப எண்ணெயிலேயோ எருக்கந்திரியோ வந்து வராகியம்மனுக்கு போடக்கூடாது. மற்ற எல்லா எண்ணெய்களையும் யூஸ் பண்ணலாம். எருக்கந்திரியும் வேப்ப எண்ணெயும் பஞ்சமி அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. பஞ்சமி அன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் தான் வந்து வராகியம்மன் உதிச்சாங்க. அதனால் ஆயில்யம் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம் இவங்க வந்து குளிகை நேரத்தில் வழிபட்டால் கேட்டது அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு அற்புதமான தகவலாக இருக்கும், அற்புதமான பரிகாரமாக இருக்கும். குளிகை நேரத்தில் வராகியம்மனை இந்த நட்சத்திர ஐந்து நட்சத்திரக்காரர்கள் வழிபடும் பொழுது நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், சக்தி வாய்ந்த பரிகார வழிபாடாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் யாத்ரா தமிழ் சேனலுக்கு தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வராகியம்மனின் துணை என்றென்றுமே இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் மாலை கட்டி வராகியம்மனுக்கு போட்டுட்டு மஞ்சள் தூளில் வந்து நீங்கள் விளக்கேற்றுங்க. மஞ்சளில் வந்து அப்படியே வராகியம்மன் மாதிரி பிடிச்சி வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி அலங்காரமாக பண்ணி ஓம் ஐம் அப்படின்னு இந்த மந்திர எழுத்துக்களை எழுதுங்க. மேஜிக் நம்பரை எழுதுங்க. நீங்கள் நினைத்தது நடக்கும், நினைத்த காரியம் ஜெயிக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு யோகம் உண்டாகும். இது மாதிரி பண்ணி பாருங்க. வியாழக்கிழமைக்கு இந்த மாதிரி பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. வாராகியம்மனுக்கு வந்து மனமகிழ்ந்து நம்ம வீட்டிலேயே உட்கார்ந்துருவாங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு வெற்றிப்பாதை கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகியம்மனுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. வெண்கடுகு தீபம், மிளகு தீபம் ரெண்டுமே போடுங்க. வெண்கடுகுல வந்து நம்ம தூபமும் போட்டுட்டு நீங்கள் தீபமும் போடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நற்பலன்கள் கொடுக்கும். எதிரி தொல்லைகள் தீய சக்திகளை ஒழிக்கக்கூடியவள் வாராகியம்மன். வெற்றி தெய்வம் சப்த கன்னிகளில் ஒருவரான வாராகியம்மன் வந்து தீய சக்திகள் எதிரி தொல்லையை ஓட ஓட விரட்டுவாள். நீங்கள் இதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் சத்ரு சம்ஹாரியே போற்றி அப்படின்னு சொல்லுங்க. சத்ரு சம்ஹாரி வாராகி அம்மனே போற்றி அப்படின்னு சொன்னாலும் சரி. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. வெண்கடுகு தீபம், மிளகு தீபம் கண்டிப்பாக போட தவறாதீங்க. கண்டிப்பாக போடுங்க. தூபமும் போடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நற்பலன்களை கொடுக்கக்கூடியவள் வாராகியம்மன். வாராகியம்மன் துணை என்றும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா பொருள்களாலையும் நம்ம வந்து தீபம் ஏற்ற சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா. வாராகியம்மனுக்கு உப்பு தீபம், இந்த மாதிரி விதவிதமான பண விஷயங்கள், முடிச்சுகள், செல்வ முடிச்சுகள் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். குன்றுமணி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பொருள், அந்த மூலிகை பொருள். இந்த குன்றுமணி வந்து சிகப்பு, கருப்பு, வெள்ளை இது மாதிரி நிறைய கலரில் இருக்குது. இது வந்து நாட்டு மருந்து கடையில் நீங்கள் சொல்லி வச்சு வாங்கணும். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதை வாங்கி நீங்கள் தீபம் போட்டு ஏற்றுங்க. நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது. குன்றுமணி செடி எங்க இருக்கோ அந்த இடத்துல தங்கம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூஜை பொருள் அந்த பொருள். இதை வைத்து நீங்க வழிபடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பொருள். வாராகியம்மனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கண்டிப்பா கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வராகியம்மன் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டில் நீங்கள் வந்து கிராம்பு மாலை அம்மனுக்கு போட்டுருங்க. அம்மனுக்கு கிராம்பு மாலை போட்டு தீபம் ஏற்றுங்க. ஏலக்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பணம் வசியம் ஆகணும் அப்படின்னாவே நம்ம வந்து இந்த கிராம்பு மாலை, கிராம்பு தீபம், ஏலக்காய் தீபம் போடுவது, பச்சைக்கல்பூரம், ஜவ்வாது தீபம் போடுவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூக்கள் வந்து நல்ல ஒரு வாசனை உள்ள மலர்கள், சம்மங்கி மலர், மல்லிகைப்பூ, மரிக்கொழுந்து, அதுக்கப்புறம் பன்னீர் புஷ்பங்கள், செம்பருத்தி மலர்கள் இந்த மாதிரி அணிவீங்க. அணிவிட்டு ஓம் வாராகி தேவி என்னையே போற்றி அப்படின்னு கண்ணீர் மல்க வேண்டுகோங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பால் வாராகி. சக்தி வாய்ந்த வாராகி வழிபாடு மேற்கொள்ளுவங்களுக்கு கஷ்டமே வராது, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது
ஒரு அதிசக்தி வாய்ந்த வராகியம்மன் பரிகாரம் தான். இந்த வராகியம்மனுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து தேங்காய்க்குள்ளே இருக்க பூ வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த பூவை வந்து வைத்து வழிபாடு பண்ணுங்கள். ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டிக்கோங்க. மனமுருகி வராகியம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வரமளிப்பால், நல்லதே செய்வாள். இந்த தேங்காய் பூ நெய்வேத்தியம் வைத்து படைக்கும் பொழுது ஒரு விசேஷமான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடியது, அதிசக்தி வாய்ந்த பணவரவு உண்டாகும். தேங்காய் வந்து பணத்துக்கு உண்டான ஒரு செல்வ கடாட்சமுடைய பொருள். அதனால் அந்த தேங்காய் பூ, தேங்காய்க்குள்ளே இருக்கிற அந்த பூக்கள் இது மாதிரி வைத்து வழிபடும் பொழுது மனமுகிர்ந்து வராகியம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே அடிப்பார், வரமளிப்பால், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரச இலை, பூவரச இலை, அந்த மாதிரி இலைகள் ஐந்து எடுத்துக்கோங்க. சந்தன குங்குமம் வைத்து தழுவி சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து இழுப்பெண்ணெய் அகல் தீபங்கள் வைத்து ஏற்றுங்க. 5 ரூபாய் நாணயங்கள் வைத்துக்கோங்க, பூ வச்சுக்கோங்க. வராகியம்மன் முன்னாடி இந்த 5 தீபங்கள் ஏற்றுங்க. எங்களுடைய உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள், மனமுருகி வேண்டிக்கோங்க. உன்மத்த பைரவியே, வாராகி அம்மையே, வார்த்தாளி தேவியே அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஜபிச்சுட்டு வந்துட்டு உங்களுடைய கடன்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அம்மன்கிட்ட ஒப்பச்சிருங்க. அவங்க கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பாங்க. பிரச்சனைகளை தீர்க்க வல்லவள் வாராகி, வெற்றி தெய்வமாகிய கலியுக தெய்வமாகிய வாராகி அம்மன் துணை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.